ஹே காயிஸ் பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நாமினேஷன்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி மண்டேனால அந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த வாரம் நாமினேட் பண்ண போகும்போது ஆரி கன்ஃபெஷன் ரூம் நியர்பை போகும்போது எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆரி ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டினார். ஸோ அவரோட கோம் ரொம்ப நியாயமானது தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ஆரி, பாலா, அனிதா, சனம், சோம் நாமினேட் ஆகியிருக்காங்க. புதுசாக நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு ரமேஷும் நிஷாவும் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. எப்போவுமே மிக்சர் கேங்லேருந்து என்னடா யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தோம். பட் கரெக்டாக முக்கியமான டைமில் வந்து மாட்டியிருக்காங்க நிஷாவும் ரமேஷும். ஸோ மக்கள் வந்து நேற்று நிஷா அர்ச்சனா கேங் வந்து எவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்டாங்க, எவ்வளோ இன்ஹியூமனாக நடந்துக்கிட்டாங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்டன்றதை நம்ம பல வாரங்களாக பார்த்துட்ருக்கோம். அது ஃபுட் பிரச்சனையாகட்டும், ஹவுஸ் கீப்பிங் ஆகட்டும், எல்லா விஷயத்துலேயுமே எப்பேற்பட்ட பார்ஷாலிட்டி பார்க்குறாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மக்களே ரொம்ப யோசித்து நிதானமாக ஓட்டு போடுங்க. சுஜிகி பண்ண தப்ப இந்த வாட்டியும் பண்ண வேணான்ற மாதிரி என்னோடய கருத்து. பிகாஸ் சம்யுக்தா போகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாலும் சுஜிக்கு யாரும் ஓட் போடாததுனால சுஜி போயிட்டாங்க. நேற்று சுஜி சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபேவரட்ஸ்க்கு ஓட்டு போட்டு இந்த வாரம் தெளிவாக யார் வெளியில் போகணுன்றதை டிசைட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் யார் போகணுன்னு என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.